ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. OB46 அப்டேட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு 1 வீக் தான் கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கேம்குள்ளே மாற்றுவாங்க அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் ஆல்ரெடி நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா? அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது கூடவே நாளைக்கு நம்ம கேம்குள்ளே வேறு லெவலில் ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அது என்ன ஈவெண்ட்டு அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம கேம் அடுத்தடுத்து வரப்போற ஈவென்ட்ஸ் அப்டேட்ஸ் நீங்க எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்டார்டிங்லயே ஒரே ஒரு லைக் கொடுத்து வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க ডেইলি மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ வீடியோ ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு 20 ரூபாயில இருந்து 550 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்லயே போனஸ் அமௌண்ட் கொடுத்து அந்த அமௌண்ட வச்சு கேம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேற லெவல் ஆப்போட வந்திருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போட லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரௌசருக்குள்ள கூட்டிட்டு போகும். இதுல வந்துட்டு பாருங்க, வேற எந்த ஆப்லையும் இல்லாத மாதிரி ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு வந்துட்டு 550 ரூபாய் போனஸ் அமௌண்டா கொடுப்பானுங்க, ஓகேங்களா? மெயினா இதை வந்துட்டு நீங்க ஒரு புது நம்பர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். புது நம்பர் மீன்ஸ் இது வரைக்கும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாத நம்பர், உங்க அக்கா நம்பர், அண்ணா நம்பர், அம்மா நம்பர், அப்பா நம்பர், இந்த மாதிரி ஏதாவது புது நம்பர் மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு புது நம்பர் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வந்த உடனே உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 550 ரூபாய் கொடுத்துருவானுங்க மக்களே, ஓகே. இந்த போனஸ் அமௌண்ட வச்சு நீங்க அதுல கேம் ப்ளே பண்ணி எக்கச்சக்கமா மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப் மூலமா நீங்க வீட்டுல ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஜஸ்ட் அந்த கேரம் போர்டு, கிரிக்கெட், இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் ப்ளே பண்றது மூலமா உங்களால சூப்பரா மணி ஏர்ன் பண்ண முடியும். மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கேமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த கான்டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணி எடுக்கிற ஒவ்வொரு கில்லுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய், 30 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. இது மூலமா நீங்க ஈஸியா வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இது மூலமா நீங்க வின் பண்ற மணியை டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்பர் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னாலும் ஜஸ்ட் உங்க யூஐடி டைப் பண்றது மூலமா உங்க ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட் டாப் அப் பண்ணிக்கலாம். சோ இதுக்கப்புறம் உங்க போனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதுக்கும் இது மூலமா நீங்க வந்து ஈஸியா மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மக்களே, ஓகேவா? சரி ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் நாளைக்கு நம்ம கேம்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைனலா அந்த ஜோம்பி சாமுராய் பண்டில் வந்து திருப்பியும் கேம்குள்ள வரப்போகுது ரொம்ப நாளைக்கு அப்புறமா, ஓகேங்களா? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துருப்பானுங்க, அந்த பேக் பேக் ஸ்கின் இருக்கும், இந்த ஜோம்பி சாமுராய் பண்டில், அது கூடவே பீஸ்ட் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும், ஓகேங்களா? இது டோட்டலாக 4 ஐட்டமும் சேர்ந்த மாதிரி இந்த ரிங்கி ஈவெண்ட்டில் வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங்கே ஸ்பின் பண்ணி ஃபாஸ்ட்டாக வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன், ஓகேவா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஈவெண்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போயே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஈவெண்ட்டாக தான் இருக்கும், எக்கச்சக்கமாக டைமண்ட்ஸ் வந்து செலவாகும், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு மார்னிங் இந்த ஈவெண்ட் வந்த உடனே நான் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி நம்ம செகண்ட் சேனலில் உங்களுக்கு வீடியோ வந்துடும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். நமக்கு அடுத்து OB46 அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்கான அட்வான்ஸ் சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 1 வீக்கில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு கேம்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டாக. பட் இந்த வாட்டி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. மெயினாக நிறைய பேர் கேட்டிருந்த காமன் கொஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பீக் திருப்பியும் கேம்குள்ளே வருமா ப்ரோ, அது வந்து ஒரு கொஷின். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட் பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த ஓல்டு பீக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டு, இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரொம்ப இது பண்ணி அந்த கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்ததுனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைட்ரே நமக்கு வந்து ரிட்டன் பேக்கில் வந்துருந்துச்சு போன அப்டேட்டில். ஸோ கிளைட்ரு மட்டும் ஒரு பெரிய திங் லாஸ்ட் அப்டேட்டில், ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் August 16 வரைக்கும், ஓகேவா? அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா. இது தவிர நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற ஈவோ கன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, AWM கன்னு. இது வரைக்கும் அந்த ஃப்ரீ ஃபயர் அந்த ஈவோ கன் ஸ்கின்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து கன்ஃபார்மு, இது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், ஓகேங்களா? அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஒரு புது கேரக்டர் வந்து வரப்போகுது, ஸ்னோவெல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இது ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கூடவே தீபாவளி ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்றதுனால அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த வாட்டியும் தீபாவளி ஈவெண்ட் வந்து வேற லெவலில் கேம்குள்ளே வந்து போக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றிலாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த OB46 அப்டேட்டோட சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த AWM கன் ஸ்கின். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நம்ம கேம்குள்ளே வரக்கூடிய ஈவோ கன்ஸோட ப்ளூ பிரிண்ட், ஓகேங்களா? இதில் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ M1014 மாதிரி இருக்கும், ஆல்ரெடி ரெண்டு வந்துருச்சு அதுக்கு நமக்கு கரெக்டாக. ஸோ இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டில் வேற இன்னொன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது
தெரியலை. ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நமக்கு அந்த நெக்ஸ்ட் வரப்போகிற அந்த ஈவோ ஏடபிள்யூஎம் கன் ஸ்கின் ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் அந்த எஃபெக்ட்டு, ஷூட்டிங் எஃபெக்ட்டு, கில்லிங் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வரும். இங்கே பாருங்கள் ட்ரிபிள் கில்லு, டபுள் கில்லு, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்குள்ளேயே வந்து ஷூட் பண்ணுறப்போ வரும். கன்னை ஸ்விட்ச் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டாக இருக்கட்டும். இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கிட் சுற்றுறப்போ, ஓடுறப்போ, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ இந்த ஏடபிள்யூஎம் கன், அதாவது இது வரைக்கும் வந்து எல்லா ஈவோ கன்ஸையும் விட இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்கானுங்க. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டு ஓகேவா. இந்த கன்னுக்கு வந்து என்ன பவர் கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து லெவல் 8 வரைக்கும் தான் இருக்குமா இல்லை லெவல் 10 வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கானுங்களா, இதோட ஃபுல் ரிவ்யூ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கம்மிங் ஆகஸ்ட் 16th அன்றைக்கி அட்வான்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா, அப்போது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும்தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. அண்ட் மெயினாக நமக்கு அடுத்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ ஸ்கேர் 2.0 வந்து கேம்குள்ளே வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்டேட், ஐ மீன் அதுக்கு அடுத்த அப்டேட் OB-47 வருது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ தான் அது வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க ஓகேவா. நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னோவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் வந்து வரப்போகுதுங்க ஓகேங்களா. இதே மாதிரி தான் சைலண்டாக வந்து சோனியா சோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் வந்து கேம்குள்ளே கொண்டு வந்தானுங்க. அது வந்ததுக்கப்புறமா கேம் அப்படியே வந்து டோட்டலாக தலைகீழாக மாறுச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோவெல் கேரக்டர் ஓகேங்களா. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதோட பவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட, அதாவது இதை இந்த ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஹெச்பியை வந்து கன்சியூம் பண்ணி டேமேஜை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஏகேவை எடுத்து ஒரு எனிமியை வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புல்லட்டுக்கு 40 டேமேஜ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறப்ப உங்ககிட்ட வந்து ஒரு 10 ஹெச்பியோ இல்லை 20 ஹெச்பியோ வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அந்த 40 டேமேஜ் போகுது இல்லையா யூஸ்வலாக, அதை வந்து 70 டேமேஜ் ஆகவோ இல்லை 80 டேமேஜ் ஆகவோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கேட்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆபத்தான ஒரு கேரக்டர். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏகேன்னு சொன்னேன். இமேஜின் இதுவே நீங்கள் வந்து ஒரு ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நார்மலாகவே வந்து 150 டேமேஜ் போகும் அதில் கரெக்டாக. இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு எனிமிக்கு ஒரு புல்லட்டு அவ்வளோதான் வந்து கில் பண்ணிடுவோம், ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் இல்லையா. ரொம்ப ரொம்ப ஆபத்தான கேரக்டர் இது. நான் இதுதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து வரப்போகுதுங்க ஓகேங்களா. இதை நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி இது எந்த அளவுக்கு வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும், இது வந்து ஒர்த்தா இல்லையான்றதை பற்றி நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கேம்குள்ளே ப்ளே பண்ணி காட்டி ஒரு வீடியோ போகிறேன் அட்வான்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா. வெயிட் பண்ணுங்கள், அது மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு OB-46 அப்படின்ற பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு லாபிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஓட்டிங் மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஃபுட்பால் லாபியாக இருக்கட்டும், அந்த ஒரு பழைய லாபி, அதெல்லாம் வந்து ஒரு ஓட்டிங் மூலயமா எடுத்திருந்தாங்க. மேபி இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஏன்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் அந்த பர்காட்ரி மேப்புக்கும் ஓட்டிங் எடுத்திருந்தாங்க, எப்படி திருப்பி கேம்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ எனிவேஸ் மக்களே, இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும், மெயினாக அந்த OB-46 அப்டேட்டில் கேம்குள்ளே பண்ண பிரச்சனை, அந்த புது ஸ்னோவெல் கேரக்டர் பற்றிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.